வணக்கம். இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பு இலக்கிய வகை சொற்கள் பாடநூல் பக்க எண் 19 இயல் 1. பூ, வா, அறம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓரெழுத்தை கொண்டவை, ஓரெழுத்து சொற்கள். அடுத்த இரண்டு சொற்களும் மூன்று எழுத்து சொற்களும் மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்தோ அல்லது பல வகை சொற்கள் சேர்ந்து வந்தோ ஒரு பொருளை மீனிங் தருமாயின் அது சொல் எனப்படும். இதற்கு வேறு பெயர்கள் மொழி, பதம், கிழவி. கிழவி சிறப்பிழகரம் போட்டார் கிராண்ட்மா, பாட்டி. கிழவி பொதுலகரம் என்பது சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும். இலக்கண முறைப்படி பெயர் சொல் பெயரை குறிப்பது, வினை சொல் ஆக்டிவிட்டி ஆக்ஷன் வேர்ட்ஸ், இடைச்சொல் பெயருக்கும் வினைக்கும் இடையில் வரும் சொல், உரிச்சொல் செய்யுளுக்கு மட்டுமே உகந்த சொல் என சொற்கள் நான்கு வகைப்படும் என்பதை சென்ற வகுப்பில் முன் வகுப்பில் கற்றிருக்கிறீர்கள். அதேபோல் இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் என எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? நான்கு வகைகளாக பிரிக்கலாம். இயற்சொல் கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். கடல், கப்பல். கடல் ஓஷன், கப்பல் ஷிப். எழுதினான் ரைட்டிங், படித்தான் ரீடிங். அதாவது ஹிம், அதாவது ஒரு ஹி, அதாவது இன் அப்படின்னு முடிஞ்சா அது ஆண்பாலை குறிக்கிறது. இவற்றின் பொருள் நமக்கு எளிதாக விளங்குகிறது. இதோட மீனிங் நம்மளுக்கு ஈஸியா புரியுது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இயற் சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும். இப்பொழுது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஓரெழுத்து சொற்கள், ஈரெழுத்து சொற்கள், மூவெழுத்து சொற்கள். ஒரு சொல், ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்களுடன் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தருமாயின் அது சொல் எனப்படும். அதனுடைய வேறு பெயர்கள் மொழி, கிளவி, பதம். இப்பொழுது இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் நான்கு வகைப்படும். அவை உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆய்வு எழுத்து. சொல் அதுபோல நான்கு வகைப்படும். அவை என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்பொழுது அதே போல அது இலக்கண முறைப்படி இலக்கியத்தின்படி இலக்கியத்தின்படி சொற்கள் நான்கு வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இப்பொழுது இயற்சொல் என்றால் என்ன? எளிதில் பொருள் விளங்குமாறு அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். இயற்சொல் பெயர், வினை, இடை, உரி இவற்றில் நான்கிலும் வரும். எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். மண் பொன் பெயர்ச்சொல், நடந்தான் வந்தான் வினை இயற்சொல், அவனை அவனால் ஐ ஆல் வேற்றுமை உருவு இடைச்சொல், மாநகர் நகரம் பெருது மாநகர் உரிச்சொல், மா என்பது உரிச்சொல், உரி இயற்சொல். இதற்கும் சொல்லிற்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, இயற்சொல்லுக்கும் சொல்லுக்கும். இப்பொழுது திரி சொல்லை பார்க்கலாம். வங்கூல், அழுவம், சாட்சினான், உருவயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் வரும், இலக்கியங்கள் அதுல வரும். இவை முறையே காற்று, கடல், சொன்னான் மிகுந்த பயன், வங்கூல் காற்று, அழுவம் கடலின் வேறு பெயர், சாற்றினான் சொன்னான் சொல்வது, உருவயன் பெரிய பயன் மிகுந்த பயன். ஒன்றினால் நமக்கு அதிக பயன் கிடைப்பதற்கு உருவயன், உருமீன் அப்படி என்றால் பெருமீன். உருமீன் வரும் காத்திருக்குமாம் கொக்கு, இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்பொழுது குளத்துல சின்ன மீன் எல்லாம் அந்த கொக்கு விட்டுரும், ஆனா உருமீன் பெரிய மீன் வரும் வரை அது காத்திருக்கும். அது அதுவே இதன் பொருள். இவ்வாறு நன்கு படித்தவர்களுக்கு மட்டுமே விளங்குமாறு அமைந்த சொற்கள் திரிசொல். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில்
பிலாசபி மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரு சொல். இயற்சொல்லுக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் திரு சொல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், அதனுடைய பொருளும் எளிமையானதாக இருக்கும். அந்த மாதிரி படிப்பவர்கள் மட்டுமே அறியும் வகையில் அமைந்த சொல் திரு சொல். மாணவர்களே, இதில் ஐயம் இருக்காது என்று நினைக்கிறேன். இப்பொழுது பாடநூல் பக்க எண் 20 செல்வோம். திரு சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய நான்கிலும் இதுவும் வரும். அழுவம் வங்கம் பெயர் திரு சொல். இதற்கு இரண்டுக்கும் பொருள் கடல். இயம்பினான் பயின்றாள், கற்றுக்கொள்ளுதல், கூறுதல், இவை இரண்டும் வினை, செயலால் வருபவை. அன்ன மான அதனின் கண் அன்ன இடைச்சொல் பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் வருவது இடைச்சொல். கூர் கழி கூர்மை கூர் கழி இவை இரண்டும் உரி திருச்சொல். ஒரு பொருள் குறித்த பல திருச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம். வங்கம் அம்பி நாவா என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருகிறது. இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், நம்முடைய உடலின் உறுப்பாகிய உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் அதாவது மேகசின் இவை அனைத்தையும் தருவதால் பல பொருள் குறித்த ஒரு சொல். ஒரு திரு சொல் கொண்டு பல பொருள்களையும், பல பொருள் கொண்டதை ஒரு திரு சொல்லாகவும் கூறுவது திரு சொல்லின் வகையாக கருதப்படுகிறது. இப்பொழுது திசை சொல். சாவி, தன்னல், பண்டிகை, இறை முதலிய சொற்கள் தமிழில் வழக்கமாக இருந்தன. இவை தமிழ் சொற்களே அல்ல, பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வந்த வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து, வடமொழியை தவிர வடநாட்டிலிருந்து வரும் மொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழக்கமாக கேணி, பெற்றம் போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்று வழங்கினர். கேணி என்றால் கிணறு, அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் பெற்றம் என்றால் பசு, பெற்றம் என்றால் பசு. இவை பாண்டி நாட்டை தவிர, மதுரையை தவிர மற்ற இடங்களில் இந்த வழக்கமான சொற்களை நாம் உபயோகிப்பதை பண்டை காலத்தில் பார்த்திருக்கிறோம். அதாவது சில பகுதிகளில் சில சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன, அவை வடமொழியிலிருந்து வந்தவை அல்ல, பல பகுதியிலிருந்து வந்தவையை நாமும் நம் மொழியில் இணைத்துக் கொள்கிறோம். ரெயில் என்பது ட்ரெயின் தான், ஆனால் அது ட்ரெயின் என்பது ரயில் என்று ஆகிவிட்டது. ஆனால் அதற்கு பெயர் தொடர் வண்டி அல்லது புகை வண்டி என்றுதான் பெயர். எனவே மற்ற திசைகளிலிருந்து வரும் சொற்களை நம் தமிழ் மொழியில் இணைப்பதற்கு பெயர் திசை சொல். இப்பொழுது மடச்சொல். வருடம் வருஷம், ஷா ஹா ஜவஹர், புஷ்பம், இது போன்ற ஜிலேபி, இது போன்ற எழுத்துக்கள் ஷா சா ஹா சரஸ்வதி இவையெல்லாம் வடமொழியிலிருந்து அதாவது சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியிலிருந்து வரும் சொற்கள். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கம் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். வட சொற்களை தற்சமம், தற்பவம் என இருவகையாக பிரிப்பர். கமலம், அலங்காரம் என வடமொழிகள் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். அதாவது நாம் எவ்வாறு உச்சரிக்கிறோமோ வடமொழி சொற்களை தமிழில், அதையே நாம் எழுத்து வடிவில் எழுதுவதற்கு பெயர் தற்சமம். லட்சுமி என்பதை லக்ஷ்மி என்றும், விஷம் என்னும் சொல்லை விடம் என்றும் நாம் தமிழில் எழுதுகிறோம். அவ்வாறு எழுத்துக்களை மாற்றி எழுதுவது தற்பவம். உரைக்கிறேன். கமலம் தாமரை, அலங்காரம் அழகு, அழகு செய்து கொள்வது, இவை இரண்டையும் அப்படியே நாம் தமிழில் உபயோகிக்கிறோம், அதற்கு பெயர் தற்சமம். ஆனால் விஷம் என்பதை விடம் என்றும், லட்சுமி என்பதை லக்குமி என்றும் நாம் தமிழில் மொழிபெயர்த்து எழுதுகிறோம். லா என்ற எழுத்து முதலில் வராது, அதுவே அதற்கு பெயர் தற்பவம். அப்படியே எழுதுவது தற்சமம், நம்முடைய தமிழுக்கு ஏற்றாற்போல் மாற்றி எழுதுவது வடச்சொற்களை தற்பவம். கற்பவை கற்றப்பில் நாளிதழ் செய்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதிலுள்ள நால்வகை சொற்களை குறித்து ஒவ்வொன்றிற்கும் 5 சொற்களை எடுத்து எழுதுக.
இது உங்களுக்கு நான் தரும் செயல்பாடு ஆக்டிவிட்டி நாளிதழ் செய்தி செய்தித்தாளை எடுத்து அதில் திசை சொல் வடச்சொல் சிறி சொல் இயற் சொல் அவைகளை கண்டுபிடித்து பெயர் இணை இடை அனைத்தையும் குறிப்பிட்டு எழுதி நீங்கள் அதை பயிர் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்கிறோம். இதுவே நாம் நோக்கு தரும் செயல்பாடு. இப்பொழுது நாம் மதிப்பீடு பாடநூல் பக்க எண் 21 வருவோம். அதில் மதிப்பீடுகளை காணலாம். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன? சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன? சிறி சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். மாணவர்களே, மீண்டும் விடையை உரைக்கிறேன், கேளுங்கள். முதல் விடை, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது சிறி சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பொருத்துக இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல், பெற்றம், ரத்தம், அழுவம், சோறு. இப்பொழுது இயற் சொல் சோறு, திரி சொல் அழுவம், திசை சொல் பெற்றம், வட சொல் ரத்தம். மீண்டும் உரைக்கிறேன். இயற் சொல் சோறு, திரி சொல் அழுவம், திசை சொல் பெற்றம், வட சொல் ரத்தம். மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள்? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இயற் சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகளிலும் வரும். மண் பொன் இது பெயர் சொல். இயற் சொல்லின் நான்கு வகைகள் இயற் சொல் பெயர் வினை இடை உரி ஆகியன நான்கு வகைகள். எடுத்துக்காட்டு மண் பொன் பெயர் இயற் சொல், நடந்தான் வந்தான் இணை இயற் சொல், அவனை ஆனால் இடை இயற் சொல், மாணவர் உரி இயற் சொல். குங்குமம் கமலம் என்பன எவ்வகை வர சொற்கள்? கமலம் குங்குமம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் சொற்கள் என்று கூறுவோம். இப்பொழுது சிறுவினா, இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இலக்கிய வகை சொற்கள் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் எனப்படும். இயற்சொல் என்றால் என்ன? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். எடுத்துக்காட்டு கடல், கப்பல். திரிசொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயந்து வருபவையாகவும் இருக்கும் சொல் திரிசொல். திசைச்சொல் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். எடுத்துக்காட்டு சாவி, சன்னல். மீண்டும் உரைக்கிறேன். மதிப்பீடிலிருந்து பாடநூல் பக்க எண் 21. எல்லாருக்கும் எளிதில் பொருள் இயற் சொல், பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரி சொல், வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம், இயற் சொல் சோறு, திரி சொல் அழுவம், திசை சொல் பெற்றம், வட சொல் ரத்தம். எளிதில் குருவினா மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள்? வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். இயற் சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும். மண் பொன் பெயர் இயற் சொல், பெயர் இயற் சொல். இயற்சொல்லின் நான்கு வகைகள் இயற்சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகள் ஆகும். மண் பொன் பெயர் இயற்சொல், நடந்தான் வந்தான் வினை இயற்சொல், அவனை அவனால் இடை இயற்சொல், மாணவர் உரி இயற்சொல். குங்குமம் கமலம் வடமொழி இருந்து தமிழில் அதே போலே எழுவதால் அது தற்சமம் என்பர். இலக்கிய வகை சொற்கள் எத்தனை? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொல் கடல், திரிசொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைவதால் திரிசொல் எனப்படும். எடுத்துக்காட்டு அழுவோம். திசைச்சொல் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். எடுத்துக்காட்டு சாவி, சன்னல். வடச்சொல் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொற்கள். எடுத்துக்காட்டு வருடம், மாதம். திரிசொல்லின் வகைகள் திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இரு வகைப்படும்.
ஒரு பொருள் குறித்த பல திருச்சொற்கள் வங்கம் அம்பி நாவாய் என்பன கப்பலை குறிப்பதாக அமைகிறது. பல பொருள் குறித்த திருச்சொல் இதழ் என்னும் ஒரு சொல் பூவி இதழையும் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ்களையும் குறிப்பிடுகிறது. பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள்? பண்டிகை கேணி என்பன திசை சொற்கள். வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் வரும் சொற்கள் திசை சொற்கள். முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களும் திசை சொற்களாக வழங்கின. மொழியாலோ கடற்பயணம் தொடர்பான கதைகளை பெரியோரிடம் கேட்டு தெரிந்து கொள்க. பின்வரும் பக்க எண் 22 பின்வரும் தலைப்பில் 2 நிமிடம் கப்பல்களின் வகைகளும் பயன்களும் இதை பற்றி 2 நிமிடங்கள் பேசுக. இப்பொழுது சொல் இலக்கண வகைப்படி எவ்வளவு வகைப்படும், இலக்கிய வகைப்படி எப்படி வகைப்படும், அவைகள் என்ன, அதனுடைய விளக்கங்களை நாம் கற்றறிந்தோம். உங்களுக்கு நான் தரும் வீட்டுப்பாடம் என்னவெனில் பாடமுன் பக்க எண் 22 கட்டங்களை நிரப்புக. அதுபோல 23 மொழியோடு விளையாடு, குறுக்களுக்கு புதிர், இவை இரண்டையும் நீங்கள் அடுத்த வகுப்பிற்குள் முடித்து உங்கள் பாடைய புத்தகத்தில் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடநூல் பக்க எண் 22 கட்டங்களை நிரப்புக, பாடநூல் பக்க எண் 23 குறுக்கெழுத்து புதிர், பாடநூல் பக்க எண் 24 குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்கள், இவை அனைத்தையும் நீங்கள் முடித்து வர அடுத்த வகுப்பில் இதை பற்றிய விடைகளை உங்களுக்கு கூறி முடிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்த வீட்டுப்பாடங்களை முடிக்கவும் உங்களுக்கு முதல் வாரம் அதாவது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு தமிழ் தேர்வு உள்ளது. அதற்குரிய பாடத்திட்டம் என்னவென்றால் இயல் 1 செய்யுள் 1-2 அதாவது செய்யுள் 1 என்ன, கலங்கரை விளக்கம், இரண்டாவது தமிழ் மிகு கப்பல், இவை இரண்டுடைய குருவினா திருவிழா மனப்பாட பகுதி மற்றும் இலக்கணம் இலக்கிய வகை சொற்கள் அனைத்தும் உங்களுடைய பாடத்திட்டமாக கருதப்படுகிறது. அனைவரும் தேர்வுக்கு தயாராகுங்கள். இதற்குரிய வினா விடைகளை உங்கள் குழுவிற்கு நான் திங்களன்று அனுப்புகிறேன். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் பாடநூலில் பக்க எண் 23 பயணங்கள் பல வகை இருக்கிறது, அந்த கட்டுரையை உங்கள் குழுவிற்கு அனுப்புகிறேன். நான் அளித்த வீட்டு பாடமாகிய 22 கட்டங்களை நிரப்புக, 23 குறுக்களுக்கு பொது, 24 குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் எழுதுக, இவை அனைத்தையும் நீங்கள் முடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பின் ஆரம்பத்தில் அதை பற்றி விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.